ஒரு சில டைம்ல இப்ப தூங்கும் போது கூட தூங்க போறோம் அப்படின்னும் போது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி நீ உங்களுடைய வழிமுறைப்படி அகத்துல போற விஷயத்த அப்படியே சரி அது போகட்டும் அப்படின்ட்டு நான் தூங்கணும் அப்படின்ட்டு படுவோம். அந்த புற விஷயத்துல இப்ப என்ன செய்யறோம் அதுலதான் கவனத்தை கொண்டு போறோம். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது, அது ஒரு விஷயம். ஆனா அந்த மாதிரி என்னதும் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான், உங்க எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிரண்டே அவ்வளவுதான். அது ஸ்டாப் பண்றதுங்கிறது கூட ஒரு வேலை கிடையாது, அவ்வளவுதான். அது ஒரு வேலையுமே இல்லாம இருந்த வேண்டியது. அதான் நீங்க அதான் அது வந்து செயல்ங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க சும்மா இருன்னு சொல்றத சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற கேள்வி வந்துற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல அதான் நீங்க எதையுமே செலக்ட் பண்ணாம இருக்கிறதா சும்மா இருக்கிறது. இப்ப நீங்க வந்து தூக்கம் வேணுங்கிறத செலக்ட் பண்றதே தப்புது. எது இருந்தாலும் ஓகே, தூக்கம் வந்தாலும் ஓகே, தூக்கம் வரலனாலும் ஓகேங்கிறதான் நீங்க முயற்சி பண்ணாம இருக்கிறதுங்கிறது. நீங்க எந்த பாயிண்டையுமே செலக்ட் பண்ணக்கூடாது, பாயிண்ட்லெஸ் ஆயிடுறீங்க அவ்வளோதான். பாயிண்ட்லெஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது நேச்சுரலாக இயற்கைங்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது செயற்கை ஆயிடும். நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்னு டக்குன்னு நினைப்பு அந்த நான் வந்து கொஞ்சம் வேலை செய்யுது. சரி அதான், சரி அதாவது எது அதுவுமே கூட இயற்கைன்னுட்டு எடுத்துட்டு போயிடுங்க. உங்களை அறியாமல் நீங்கள் எதையாவது ஒன்று நடச்சு எதாவது ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களை மீறி நடக்குன்னுட்டு எடுத்துகிட்டு போயிடுறது. அவ்வளோ உற விஷயத்துல கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கம்மி பண்ணிக்கணுமா, பணம் சம்பாதிக்கிறது, சில ஆசை அதிகமான ஆசைப்படுறது, இதெல்லாம் குறைக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது இருந்தாதான் இதுல நல்லா செயல்பட முடியும். அதே விஷயத்துல ஒரு நல்ல எண்ணெல்லாம் வரும், இல்ல கெட்ட எண்ணமா வந்தாலும் நம்ம அது போக்குல அதிகமா அந்த உற விஷயத்தை வந்து குறைக்கணும்ன்ற மாதிரி ஒரு அது கிடையாது. இப்ப நம்ம கான்செப்ட்ல நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணுங்கன்னு தான் நாம அட்வைஸ் பண்றோம். சாத்தியமா சாத்தியங்கிறது நீங்க நினைக்கிற பொறுத்து இருக்கு, முயற்சி பண்ற பொறுத்து இருக்கு. நீங்க இன்னொன்னு அதிகமா ஆசைப்படாம கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு சொல்லி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம். கொஞ்சம் நாட்டம் வரும். நினைக்கிறீங்க உங்களை நீங்க விட்டு திக்கில போட்டுருங்க அவ்வளவுதான். உங்களை நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே சொன்னா அதுக்கப்புறம் செயல் மட்டும்தான் இருக்கு. செயலுமே கூட என்னச்சுன்னா முதல்ல ஆசைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் வந்து ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கிக் பண்ணுறீங்க, அக்கா கடைசி வரைக்கும் கிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஆசைங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செயலில் ஈடுபடும் பொழுது தியானத்தோடு தான் போயிடுறீங்க. அப்புறம் நீங்கள் நீங்கள் வேறு அந்த செயல் வேற இல்லைங்கிற மாதிரி நீங்கள் வட்டு போயிட்டே இருக்கீங்க. எல்லாருமே இப்போ நிறைய வசதி உள்ளவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்கு மேலே அவங்களுக்கு அவங்க ஒன்றும் பெரிய இதுக்கு மேலே வசதி ஆகணும்னு எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் செய்கிற செயலே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து தியானத்தோட லிங்க் ஆயிரண்டு, நீங்கள் வேறு அந்த செயல் வேற இல்லைன்னு சொல்லி லிங்க் ஆயிரண்டேதான். ஒரு நம்ம ஒரு ஒரு ஸ்டார்டிங் மாதிரி ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி தான் நீங்கள் அந்த ஒரு ஆசைப்படுறதுங்கிறது கூட எதையோ ஒன்றும் பண்ணுறது ஒரு கோலை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கோலுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு செயலே முடங்கி போயிடும். அதனால் அதனால் நீங்கள் ஒரு கோலை வந்து நல்ல கோலாகவே வச்சுக்கிடுங்க. அந்த கோல் முடிஞ்சவொன்னு அடுத்த கட்டம் வருது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணுன்ற ஒரு ஆசை வருது. அதுதான் நான் இல்லை நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதே ஒரு நல்ல ஒரு பெரிய கோலாகவே வச்சுக்கிடலாமே. நீங்கள் வந்து நீங்கள் சின்ன கோலா சின்ன கோலா வச்ச உடனே தான் முடிச்சுட்டு அடுத்தா வாழ்க்கை அதிகமாக செலவு பண்ண மாதிரி பெரிய கோல் அடைகிற வரைக்கும் நம்ம உழைக்கணும். இல்லை நீங்கள் அதாவது அதுக்காக நீங்கள் ரொம்ப இதுவும் டார்ச்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் டார்ச்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கோலை ஃபிக்ஸ் பண்ண பிறகு அது செயல் வந்து அதுவே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அவ்வளோதான், அதுவே கொஞ்சம் நேச்சுரலாகவே உங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி போயிடும். நீங்கள் அதுக்காக நம்ம இப்போ உதாரணமாக நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, காரை டிரைவ் பண்ணுறீங்க. டிரைவ் பண்ணி நீங்கள் பெங்களூர் போகணுங்கும் போது நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணோன்னு பெங்களூர்லாம் வராது. அது இன்னும் எத்தனையோ மணி நேரம் கழித்து தான் வரும். அது இப்போ வந்துருங்கன்னா டிராஃபிக் அங்கே எல்லாமே இருக்குது, ஜாம் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சும்மா வரும்னே சும்மா காரை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வரும் பண்ணிட்டு போனீங்கன்னா டிராஃபிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே யூ டர்ன் போட்டு வீட்டு வந்துடுவீங்க. பெங்களூர் போகணுன்னு முடிவு பண்ணால் தான் நீங்கள் டிராஃபிக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இப்போ வெயிட்டிங்கெல்லாம் கூட தேவைப்படும், ஒரு டைவர்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாத்துக்குமே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கோல் தான் உங்களை அந்த இடத்துக்கு உங்களை ஒரு லைனில் கொண்டு வருது. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கோல் உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து பக்கத்தூருக்கு போகிறது மட்டுமே கோலாக வச்சுக்கிடக்கூடாது. கொஞ்சம் லாங்காக வச்சா தான் கொஞ்சம் நேரம் பிரயாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். இது வந்து புறத்தில் சொல்கிறீங்களா? புறத்தில் தான்
அகத்துல தான் அவங்கள காலி பண்ணிச்சிடலாம். அகத்துல வந்து நீங்க வந்து மைனஸ் ஆயிருங்க, அவ்வளவுதான், ஒன்னும் இருக்கக்கூடாது. அது நேச்சுரலா இருக்கணும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது எது இருந்தாலும் ஓகே, அவ்வளவுதான். அங்க நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாதுன்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அது அதுவா என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். நீங்களா எதையுமே கொண்டு சில சூழ்நிலை நம்மள இந்த மாதிரி இந்த வேலையை நம்ம செய்யறோம், இந்த வேலையில சில சிக்கல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு அணு, அது வந்து கர்மாதான் இல்ல உங்க வழியே நீங்க பாத்து போயிட்டே இருங்க, கர்மா உங்களுக்கு லிங்க் ஆயிடும். அது அது வகையில அது வேலையை அது பாத்துக்கோ.